ஹாய் படிஸ் வெல்கம் பேக் டு படிஸ் ஸ்லாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ணம்மாவுக்கு புதுசு புதுசா ட்ரைனிங் சொல்லி கொடுக்க போறோம். அதான் இந்த வீடியோல பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போது முன்னாடி படி ஸ்லாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இன்னைக்கு வழக்கம் போல நான் பெடிகிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எப்பயும் போல பெடிகிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயும் போல ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பழைய சொல்லி கொடுத்த முதல்ல சொல்லி கொடுத்துருப்பீங்களே பேசிக் ட்ரைனிங், சிப்பி பார்க் அந்த மாதிரி ட்ரைனிங் முதல்ல கொடுத்துருங்க. நீங்க ஏற்கனவே வந்துட்டு பெடிகிரியை வச்சு ட்ரைனிங் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முடிஞ்ச ஐ கார்ட்ஸ் கொடுக்குறேன். சிட், ஒரு மூணு வாட்டி சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா டாக் வந்துட்டு இதையும் மறக்க கூடாது, இப்ப நம்ம புதுசா சொல்லி கொடுக்க போறதே மறக்க கூடாது. சிட், நல்ல புள்ள மாதிரி ஆக்டிங்க போடுவோம், அப்பதான் பெரிய வாயில போட முடியும். கைஸ், அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்க தயவுசெய்து டாகுக்கு முதல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? இப்ப நான் சிட்டு கொடுத்துருக்கேன், சிட்டு கொடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம முன்னாடி சிட்டு சொல்லிட்டு கொடுத்த ஃபுட்டு வந்துட்டு சரியா முழுங்கி இருக்காரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு முழுங்கினதுக்கு அப்புறம் கொடுங்க. அண்ணமா பார்க் 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 நான் பாக்கதெல்லாம் இப்ப பசியில இருக்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபுட்டு லைட்டா வெளியே விட்ட மாதிரி இருக்கு. போன கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுட்டு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு கமாண்ட் சொல்லுங்க, ஏன்னா ஃபுட்டை உங்க டாக் சரியா முழுங்கி இருக்காது. ஸோ அதனால அப்படி சொல்றேன். நீங்க ட்ரைனிங் பெடிகிரின்னு மட்டும் இல்ல, எதை வேணாலும் வச்சு கொடுக்கலாம். நீங்க உங்க டாகுக்கு பிடிச்ச எந்த ஃபுட்டு வேணாலும் வச்சு கொடுக்கலாம். லைக் ஒரு இது கொடுக்கலாம், சிக்கன் உங்க டாக் பிடிக்குன்னா அந்த சிக்கன் ஒரு பீஸை வச்சு நீங்க கொடுக்கலாம், மட்டன் பீஸ் வச்சு கொடுக்கலாம், பீஃப் கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். சோ நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க, எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம் உங்க டாகுக்கு. ஓகே கைஸ், இப்ப நான் அடுத்து நான் கண்ணம்மாக்கு ரிவியூ கமெண்ட் சொல்லி கொடுத்துடலாமா? அண்ணம்மா இந்தா முதல்ல எந்திரிக்க வைங்க, ஏன்னா நான் இப்ப லேடவுன் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஏற்கனவே நான் ஸ்லீப் சொல்லி கொடுக்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஸ்லீப் பண்ணா அவங்க கண்ணம்மாக்கு புரியல சரியா. நீங்க ஒரு நல்ல இன்டெலிஜென்டான டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நீங்க சொல்லி கொடுத்துடலாம். இதே நீங்க ஒரு ரொம்ப பிளேஃபுல்லான டாக் வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. உடனேலாம் சொல்லி கொடுக்க முடியும் டாகுக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சா சொல்லி கொடுக்க முடியும். அதுக்கு முதல்ல அந்த கமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட புரியணும், முதல்ல அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல டிலே டவுன்னா இப்ப கண்ணம் உட்காந்தா பாருங்க, கொஞ்ச நேரம் மெதுவா சொல்லுங்க. ஒரு கமெண்ட் சொன்னீங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. டாகு புரிஞ்சிட்டு அது பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சோ சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஃபுட்டே கொடுக்க மாட்டேடா அப்படின்னு சரி கத்துரா கொடுத்துடலாம். இப்ப இந்த கமெண்ட நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். டாக் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்கு நல்லா புரியும். அதுக்கடுத்து நீங்க சொன்ன உடனே பண்ண ஆரம்பிக்கும் ஃபுட். அவ பெடிகிரியை பார்த்தோன்னா கத்துவா, எல்லா டாகும் பண்றதா. கணமா லே டவுன் லே டவுன் லே டவுன் கமான் கணமா லே டவுன் லே டவுன் லே டவுன் கணமா லே டவுன் கண்ணம்மா லே டவுன் கமான் லே டவுன் லே டவுன் லே டவுன் நோ 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 லே டவுன். பொறுமைப்படுத்துக்கும் போது உங்க டாகை பொறுமையா சொல்லுங்க, இந்த மாதிரி லே டவுன் லே டவுன். ஆரம்பத்துல நீங்க இது பண்ணீங்க டாக், அப்புறம் பொறுமை வந்து பண்ணாது. ஓகே கைஸ், கண்ணம்மாக்கு மறுபடியும் சொல்லலாம், கண்ணம்மா லே டவுன் லே டவுன் லே டவுன் லே டவுன் கமான் லே டவுன் கண்ணம்மா கண்ணம்மா லே டவுன் லே டவுன் கண்ணம்மா லே டவுன் லே டவுன் கமான் லே டவுன் லே டவுன் லே டவுன் கண்ணம்மா லே டவுன். இப்படி உங்க டாக் என்ன சொல்லியும் கேட்க மாட்டேதுன்னா இந்த மாதிரி ஃபுட்டு அது
வடுக்குற அந்த ஷேப்புக்கு கரெக்டா வைங்க. இப்ப கண்ணம்மா லே டவுன் பண்ணிட்டா தெரியுதா? பண்ணதுக்கு அப்ப உடனே கொடுத்துருங்க, அப்புறம் டாக் திருப்பி பண்ணாது. ஓகே கைஸ், கண்ணம்மா சரியா லே டவுன் ஆனதுனால தெரிய மாட்டேங்குது ட்ரைபாட்ல. ஓகே கண்ணம்மா ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப் பண்ணலனா நீங்க எந்திரிச்சீங்கன்னா அதுவே எந்திரிச்சிடும். நான் அப்ப எந்திரிச்சிருக்கேன், அதெல்லாம் எந்திரிச்சுட்டான். குட் கேர்ள் தான். நான் கண்ணம்மாவுக்கு பார்க் முதல்ல ஸ்டார்டிங்ல சொல்லி தரணும், நானும் பார்க் பண்ணேன். அது முதல்ல புரிய வைக்கணும் கரெக்டா, பார்க்னா இதானா அப்படின்னு கரெக்டா புரியணும். அதனாலதான் ஓகே கண்ணம்மா லே டவுன், லே டவுன், லே டவுன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நீங்க கொஞ்ச நேரம் டைம் சொன்னீங்கனாலே, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களே போதும். நீங்க இது ஒண்ணும் நீங்க டாக் ப்ரொஃபஷனல் ட்ரைனர்லாம் ஒண்ணு சொல்லணும்னு தேவையில்லை. நீங்க ஈஸியா உங்ககிட்ட இருக்க ஃபுட்டு, உங்க டாக் பிடிச்ச ஃபுட்டை வச்சு நீங்க ஈஸியா பண்ணலாம். கண்ணம்மா லே டவுன் பாருங்க, கண்ணம்மா பண்ற பாருங்க, குட் கேர்ள். கண்ணம்மா லே டவுன், லே டவுன், கண்ணம்மா லே டவுன், குட் கேர்ள். இப்ப பண்ணிட்டா கரெக்டா தெரியுதான்னு தெரியல, கரெக்டா பண்றா, வேற லெவல் தான் கண்ணம்மா. லேப்ரடார் டாக் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா கேட்ச் பண்ணிக்கும், இதே நீங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த மாதிரி டாக் வச்சிருந்தா கூட கரெக்டா கேட்ச் பண்ணிடும். இந்த ரொம்ப பிளேஃபுல்லான டாக் லைக் பொமரேனியன், இந்த ஷிட்ஸோ, லாக்ஸோ, அப்சோ, அப்புறம் பக்கு பக்கு, இந்த மாதிரி டாக் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதா கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கூட, ஸ்மால் டாக் ட்ரைனிங்கே தேவையில்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். கண்ணம்மா ஸ்டாண்ட் அப், எந்திரி, குட் கேர்ள். கண்ணம்மா லே டவுன், லே டவுன், கண்ணம்மா லே டவுன், லே டவுன், கண்ணம்மா லே டவுன், கண்ணம்மா லே டவுன், கண்ணம்மா லே டவுன், லே டவுன் கைஸ். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, நீங்க ட்ரைனிங் டாக் கொடுத்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு தண்ணி கொடுங்க நிறையா, ஏன்னா டயர்டாக இருக்கும் டாக்கு, இருக்கிற ஸ்டாமினா எல்லாம் வேஸ்டாக போயிருக்கும். ஸோ அதனால முதல்ல தண்ணி கொடுங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம். கண்ணம்மா லே டவுன், குட் கேர்ள். அப்படி ஸ்டாண்ட் அப் நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் பண்ணலன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபுட் எடுத்து இந்த மாதிரி கொடுங்க. ஓகே கேஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய கத்து கொடுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல பண்ணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கேஸ் நம்ம சேனல் வீடியோ போடுறதுலாம் வியூஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது, பட் லைக் விட மாட்டேங்குது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, அந்த வீடியோ லென்த்தான வீடியோ தான், ஸோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்போ கண்ணம்மாவுக்கு வந்து நம்ம பெடிகிரி அப்படியே கொடுத்துடலாம். அப்புறம் அந்த கண்ணம்மாவுக்கு வந்துட்டு பஃப்டு ரைஸ், அந்த பஃப்டு ரைஸ் இந்த பொறி கொடுத்துருப்போம் கண்ணம்மாவுக்கு ஒரு வீடியோல. இந்த வீடியோ கூட 1500 வியூஸ் போயிடுச்சு. அந்த வீடியோல யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது கண்ணம்மாவுக்கு வந்துட்டு நீங்க பிளேட்ல கொடுங்க அப்படின்னு. ஃப்ளோர் வந்து நீட்டாக தான் இருக்கு, அவங்ககிட்ட இப்போ சொல்றேன், நேராகவே சொல்றேன் வீடியோல, அவங்க வீடியோ பார்த்தா நல்லது ரொம்ப. ஃப்ளோர் நீட்டாக தான் இருக்கு. ஸோ ஓகே கண்ணம்மா, ஓகே கேஸ் பாய், அடுத்த வீட்டில் மீட் பண்ணுங்க.